வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பராக இந்த வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த வாழைக்காய் வறுவல் நிறைய மெத்தட் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வந்து வாழைக்காய் வறுவல் வெறும் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகு, அதுக்கப்புறம் தனியா, இந்த மூணு ஸ்பைசஸ் வந்து இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் வாழைக்காய் வறுவல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இந்த வாழைக்காய் வறுவல் நீங்கள் சாப்பிடும்போது என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு கோல்டு, அதுக்கப்புறம் இரும்பல், அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் சாப்பிட்டா உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகும். ஏன் கேட்டால் அந்த இஞ்சி பூண்டோட ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ளேவர், அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் உள்ள ஸ்பைசஸ் இருக்குது இதில், அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அப்புறம் தனியா. ஸோ இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்பைஸியாக சூப்பரான ஒரு ஈஸி மெத்தடில் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைக்காய் வறுவல் தேவையான பொருட்கள்: வாழைக்காய் 2 நம்பர், கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், மீடியம் சைஸ் வெங்காயம் 1/2, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகு பவுடர் 1 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு வாழைக்காவை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திக்காக கட் பண்ணும். அதனால தான் உங்களுக்கு ஸ்லோவாக கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் தின்னாக கட் பண்ணால் கண்டிப்பாக என்ன பண்ணால், வாழைக்காய் குக் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மாஷ் ஆகிடும், உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக திக்காக கட் பண்ண ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வாழைக்காய் வறுவலுக்கு குக் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 5-7 நிமிஷம் டைம் எடுக்கும். ஸோ இப்போ கட் பண்ணி முடித்த பிறகு தண்ணியில் போட்டு வைங்க. தண்ணியில் போட்டு வைக்கிறது எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வைக்கிறோம். அதுக்கு பிறகு ஒரு மண்சட்டியில் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு ஆட் பண்ணுறோம். இந்த கடுகு போட்ட பிறகு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா டப்பு டப்பு டப்புன்னு பொரிஞ்சு வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். இந்த வெங்காயம் வந்து அதிகமாக நீங்கள் போடக்கூடாது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் ஜஸ்ட் ஒரு பேச்சுக்காக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு கருவேப்பிலை. நீங்கள் காரத்துக்காக இதில் வந்து பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் அப்படிலாம் எதுவுமே நீங்கள் போட வேண்டியதில்லை. வெறும் கருவேப்பிலை போட்டு ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் வெங்காயத்தை வதக்கி முடிச்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா ரேஷியோ இஞ்சி பூண்டு ஒரே அளவாக தான் இருக்கணும். ஒன்று அதிகமாக, ஒன்று கம்மியாக அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரே அளவாக போட்டு இந்த வெங்காயத்தோடு போட்டு வதக்கிடலாம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இதை நல்லா வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மசாலாவை ஆட் பண்ணுறோம். மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக அந்த இஞ்சி பூண்டை வதங்குற டைமில் மஞ்சத்தூள் போடுங்க. அதுக்கு பிறகு தனியா பவுடர். இந்த மிளகு பவுடர் தனியா பவுடரோட போட்டு குக் பண்ணக்கூடாது, அப்படி போட்டு குக் பண்ணால் கண்டிப்பாக கசப்பு வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் தனியா பவுடர், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை அப்படியே வந்து குக் பண்ணுறோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ இந்த பவுடர் மசாலா போட்ட பிறகு ஆயிலில் குக் பண்ணல, டைரெக்டாக தண்ணி ஆட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு குக் பண்ணுறோம். அதாவது நல்லா பாயில் பண்ணும் அந்த மசாலாவை. அதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். உப்பு நீங்கள் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுங்கள், ரொம்ப அதிகமாக உப்பு போட வேண்டாம். ஏன்னா சம்டைம் வந்து நீங்கள் சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது சால்ட் அதிகமாக போடலாம், இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் அந்த மசாலாவை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த கிரேவியில் கொஞ்சம் லைட்டாக மேலே ஆயில் வர டைமில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காவை இதில் ஆட் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் நீங்கள் போட்ட பிறகு வந்து எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டால் உங்களுக்கு எடுத்த உடனே தண்ணி போட்டால் இந்த வாழைக்காவில் அந்த தனியா பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ளேவரும் கிடைக்காது. அதனால் ஒரு 2 நிமிஷம் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து நீங்கள் அந்த மசாலாவோட போட்டு குக் பண்ணுங்கள். குக் பண்ணி முடித்த பிறகு நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்குனால் ஒரு 1/2 குழிக்கரண்டை அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணால் மட்டும் போதும், அதிகமாக தண்ணி இருக்கக்கூடாது. அப்படி தண்ணி அதிகமாக நீங்கள் போட்டால் கண்டிப்பாக இந்த வாழைக்காய் ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5-7 நிமிஷம் நீங்கள் குக் பண்ணுறீங்க. 5-7 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணுறோம் மீடியம் ஃப்ளேமில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை ஃப்ளேமில் குக் பண்ணோம்னா அப்படி குக் பண்ணால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரை ஆகிடும், திருப்பி தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணுறோம். மூடி ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், வாழைக்காய் உடஞ்சிரும். அது மட்டும் இல்லை, இந்த வாழைக்காய் ஒரு 90-95% அளவுக்கு வெந்த பிறகு தான் மிளகுத்தூள் ஆட் பண்ணோம். அதுக்கு மீடியம் மிளகுத்தூள் போட்டு குக் பண்ணால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மாறும். அந்த மிளகு வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேணால்
கொதிக்க அதாவது மசாலாவில் போட்டு குக் பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைட்டாக அது மேலே போட்டு பெரட்டி எடுத்தால் அதோடய ஃப்ளேவர் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக அப்படி போட்டு பொரியமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த வாழைக்காய் வறுவல் ரெடி. ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ திருப்பியும் மிளகுத்தூள் போட்ட பிறகு 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா அந்த மிளகோட அந்த ஃப்ளேவர் நமக்கு நல்ல ஒரு ஸ்பைஸ் நல்லா வேணும்னா அந்த டைமில் இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்திங்கன்னா இந்த வாழைக்காய் வறுவல் ரெடி. பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இந்த வாழைக்காய் வறுவல் வீட்டில் ரசம் செஞ்சிங்கன்னா அது தக்காளி ரசம், பருப்பு ரசம், கிள்ளி போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் காரக்குழம்போட தொட்டு சாப்பிட்டா அந்தளவுக்கு அருமையாக இருக்கும். வீட்டில் யாராக வந்தாங்கன்னா அந்த டைமில் ஒரு ஸ்பைஸியாக ஒரு சூப்பரான ஸ்டைலில் பண்ணிச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த வழக்க ஒரு ரோல் எப்படி பண்ணுறது இப்போ எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கல. வீட்டில் யாராவது கெஸ்ட் வாங்க டப்புன்னு ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணணும்னு வச்சுக்கலாம். அந்த டைமில் இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.